எல்லாத்தவருக்கும் இறைவா போற்றி. இதோ அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த மண்டபத்துக்கு வந்து அந்த பொழுதிலே வீரர் வைத்திருக்கிற அந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த தீப மேடையிலே மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதோ அர்த்தநாரீஸ்வரர் அனைவருக்கும் காட்சி தருவதற்காக அற்புதமாக அந்த தீப்பந்தங்களோடு அடியவர்கள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உயர்ந்த பொருளை, ஒவ்வொற்ற பொருளை, உயர்வான பொருளை, ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற உயர்ந்த பொருளை உலகத்துக்கு உணர்த்திய அந்த அர்த்தநாரீஸ்வரர் இதோ அவர்கள் கூடிய அந்த மண்டபத்துக்கு உள்ளே அக்னி குழம்போடு காட்சி தருகிறார். நம் பொதிகை தொலைக்காட்சியிலே இதே நேரத்தில் மகாதீபம் ஏற்றி நீங்கள் மண்டபத்திலே உள்ளவர்கள்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பிழைகளை தாண்டி இதோ அறுப்பெருந்தோதி அடிப்பெருக்கருணை அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அறுப்பெருந்தோதி காலில் கலந்திருக்கிற ஆதத்த ஜோதி, உலகத்தில் உயர்ந்திருக்கிற உன்னத ஜோதி, எண்ணத்தில் சிறந்திருக்கிற இனிய ஜோதி, உலகத்தை காப்பாற்றி வந்த உயர்ந்த ஜோதி, அந்த அண்ணாமலையின் மீது அற்புதமாக அந்த விளக்கு, அந்த தீபம் இந்த உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உன்னத பொருளை உணர்த்துவதற்காக அந்த மலையின் மீது மகாதிகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது. மண்டபத்துக்கு உள்ளே ஏற்றப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான கார்த்திகை தீபமும் மலை மீது ஏற்றப்பட்டிருக்கிற மகாதீபமும் தீபாத்மாவும் பரமாத்மாவை போல உங்கள் கண்களுக்கு காட்சி தருகிறது. கீழே இருந்து கேட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் தீபாத்மா, மேலே எல்லாம் வல்ல ஜோதியாக தெரிகிற அனுப்பரு ஜோதி பரமாத்மா. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகிற நிமிடம், இணைகிற பொழுது இதோ இரு கண்களிலும் உங்களுக்கு ஒரு கண்ணாய் காட்சி தருகிற உயர்ந்த